சுந்தங்கரனாக வணக்கம். நான் அன்புராதா. இப்போ நம்ம இருக்குது மதுரையில் பொன்முனி ஏரியாவில் உள்ள மகாதேவ் பாடி பில்டிங். நம்ம இருக்கோம் இங்கே பொறுத்தில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து தேர் வண்டி தான் மேஜராக ஒர்க்கு நிறையா பண்ணுவாங்க. சின்ன சின்ன ஒர்க் பர்பஸனுக்காக வெல்டிங் ஒர்க்கு வந்து சின்ன சின்ன ஒர்க்கு வந்து சிவில் ஒர்க்காக நிறையா பண்ணுவாங்க. நிறையா நான் பார்த்துருக்கேன் இங்கே ஒர்க் நடக்கும். ஆனால் மேஜராக ஒர்க் பார்த்திங்கன்னா தேர் வண்டி மட்டும் தான் பண்ணுவாங்க. வியூவர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற புதுசாக பார்க்குறவங்க சரி ஆல்ரெடி பார்க்குறவங்க சரி ஒரு புது அனுபவம் கிடைக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம புது அனுபவத்தை நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த ஒர்க்கை பொறுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டோ ஒர்க்கு வந்து கோச் வண்டியில் மேக்ஸிமம் வந்து என்னென்ன நம்ம ஆட்டோ நிறையா பண்ணுறோமோ அந்த ஒர்க்கில் ஈக்குவலாக அந்த ஒர்க்கு நம்ம இதில் எனக்கு இதில் ஒர்க் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள்லேருந்து ஒரு வாரம் கூட அந்த வண்டியில் வேலை போகும் பார்த்துக்குவேன். இந்த பாடி பில்டிங் பொறுத்தளவு நான் அஞ்சுலேருந்து ஆறு வருஷத்துக்கு மேலே நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா நான் பதிவு பண்ணதில்லை. இனிமேல் ஒர்க் பண்ணும்போது நான் பதிவு பண்ணுவேன். இந்த ஒர்க்கை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். இங்கே என்னென்ன அதில் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணுறாங்கன்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் அங்கே பியூ நம்ம வந்து கோச் வண்டியில் பார்த்திங்கன்னா பியூ தான் பண்ணுவோம். நம்ம பி பெயிண்ட் பண்ணுவோம், கிளியர் பண்ணுவோம். அதே சேம் ப்ராசஸ் தான் பெயிண்ட் ப்ராசஸ் இங்கே பண்ணுறாங்க. ரொம்ப குவாலிட்டியாக பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குற வியூஸ் எல்லாம் நீங்கள் சொந்தங்கள் எல்லோரும் பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா இந்த வண்டி சம்மந்தமாக உங்களுக்கு தேவை இது தான் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தர்றேன். நான் கான்டக்ட் நம்பர் தரேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் அவங்கள கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கோங்க. மேஜராக பார்த்தீங்கன்னா அந்த டிங்கரிங் ஒர்க்கு வந்து மெயின் ப்ராசஸ்ஸுங்க. டிங்கர் ஒர்க் வந்து மெயினாக வந்து இப்போ பார்த்து தெரியும், அந்த பாண்டில் பார்த்து தெரியும் உங்களுக்கு. அந்த கார் ஸ்பேஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த காருடைய மூஞ்சி எப்படி இருக்கும் அதே ஸ்பேஸில் இருக்கும். அதோடய ஹெட்லைட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வண்டி டாடா ஏசி. டாடா ஏசியில் வந்து எந்த அளவுக்கு இந்த வண்டி மேக் பண்ணியிருக்காங்கன்ற பார்த்தா உங்களுக்கு தெரியும். டாடா ஏசி மாதிரி தெரியாது கம்ப்ளீட்டாக. நிறையா வண்டியில் இங்கே புக் பண்ணுறாங்க. ஆம்னி யூஸ் பண்ணுறாங்க, ஃபோனான்ஸ் அவனில் பண்ணுறாங்க, மஹேந்திராவில் பண்ணுறாங்க, டாடா ஏசியில் பண்ணுறாங்க, லிப்பிங் டாடா ஏசியில் பண்ணுறாங்க, நிறையா பண்ணுறாங்க. ஃபுட்டு கிட்டத்துக்கு நிறையா பாடி எடுக்கிறாங்க, இல்லை பிஸ்னஸ் சம்மந்தமாக பாடி எடுத்து தர்றாங்க. எத்தனை ஒர்க் பண்ணாலும் மேஜராக வந்து இங்கே பாடி பில்டிங்கில் வந்து தேர் வண்டி தான் மேஜராக பார்க்குறாங்க. வாங்க அடுத்த பதிவு, இந்த பதிவு இல்லை அடுத்த பதிவில் இங்கே என்னென்ன பண்ணுறாங்களோ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போது இந்த இடத்துல இந்த வண்டி பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஆட்டோ பொறுத்தளவு நம்ம ஆல்ரெடி எப்போதும் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து ஒன் சைடு வந்து ஸ்கெச் பண்ணுவோம். அதை வந்து ஆப்போசைட் கொண்டு போகிறதுக்காக ட்ரைஸ் பண்ணுவோம். கோச்சஸ் நம்ம நிறையா பார்த்துருப்போம், எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணி நம்ம பாடியில் அப்ளை பண்ணுறது பார்த்துருப்போம். ஒன் பை ஒன்மாக ஒரு சைடு நம்ம எப்படி கலர் அப்ளை பண்ணுமோ அதே ஆப்போசிட் கலர் அப்ளை பண்ணணும். ஆல்மோஸ்ட் லெஃப்ட் சைடு வந்து ஃப்ரீ சிச்சுவேஷன் வந்துருச்சு. ரைட் சைடு மட்டும் செகண்ட் கலர் மட்டும் பண்ணியிருக்கோம். டபுள் சைடு முடிச்சுட்டு ஃப்ரெண்டு நமக்கு வரும். ஃபுல் ஒயிட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. டபுள் சைடு முடிச்சுட்டு அந்த டிசைனிங் கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் போட நம்ம அதுக்கு பேராக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். நம்ம ஓவரால் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா கலர் ஓவரில் பாயாகி வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக தெரியும். பார்க்கும்போது ஓவரை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கன்ஃபியூஸாக தெரியும். அந்த ஒர்க்கு டேப் ரிமூவ் பண்ணும்போது தான் அந்த ஒர்க்கோட ஃபினிஷிங் நம்ம ஸ்டேத்து தெரியும். அந்த ஷார்ப்னஸ் தெரியும், கலர்ஸ் தெரியும். பாடி ஒயிட்னால ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராக வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருமே கம்பெனி ஷாப், தம்பி ரெண்டு பேரும் கம்பெனி ஷாப்பை ஒர்க் பண்ணுறாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை ரிமூவ் பண்ணுவோம், உங்களுக்கு நல்லா பார்த்து தெரியும். உங்களுக்கு இந்த பாடி கலர் ஒயிட் எப்படியாவது கொண்டு இருக்கும்போது அந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக வெளியே வரும். டபுள் சைடு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போதுமே வந்து லெஃப்ட்டு ரைட் ரெண்டு சைடுமே சைடு பாடி முடிச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பேக் நம்ம பண்ணுவோம். அந்த க்ளோஸ் ஒர்க் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த கலர்ஸ் வந்து ரொம்ப ஓவர்லப் ஆகிட்டு அது கன்ஃபியூஸாக தெரியும். சொன்ன மாதிரி இது ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தா உங்களுக்கு அது புரியும். அது தன்மை ஃப்ரெண்டுக்கு நம்ம டேஸ்ட் பண்ண பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். கீழே வந்து பம்பரி கீழே வந்து அது பொக்கே ஸ்டைலில் வரலாம், நம்ம அதை பண்ணிக்கிட்டுருக்கோம். அவங்க பார்த்து தெரியும் டேப்பு ஸ்டென்சில் கட் பண்ணி ஒன் பை ஒன்மாக அந்த கலர்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் ஃப்ளவர்ஸ் டிசைன் முடிஞ்சு முடிச்சுட்டு அதை மாஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பம்பர் நம்ம கலர் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஓவரால் வந்து ஒரு ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணதை நம்ம மாஸ் பண்ணி தான் ஆகணும். மாஸ் பண்ணால் தான் அதில் நம்ம
ஸ்ப்ரே பண்ணுறது ரப்பு அடிக்காது. கம்ப்ளீட்டாக ஆர்ட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கம்பெனி நேமை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பெயிண்டில் இருக்கனால நம்ம ஸ்டிக்கரில் ஸ்டென்சில் பண்ணி நம்ம பெயிண்ட் ஊதியிருக்கோம். ரொம்ப ஈவனாக பெயிண்டில் நம்ம ஈவனாக தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாலிஷை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 4 வருஷம் ஆச்சு வண்டி வந்து, ரொம்ப சூப்பராக இருக்குது. இருந்தாலும் ஒரு சின்ன பாலிஷ் ஒரு ஃபினிஷிங் பண்ணோம்னா ஒரு பெட்டராக இருக்கும், அதுக்காக அதை வந்து ஃபினிஷிங் பண்ணுறாங்க. கூரை பார்த்தீங்கன்னா அந்த கூரை வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல பண்ணிக்காங்க. எஸ்எஸ் சீட்டு வந்து அப்படியே டைரெக்டாக சீட்டு வரும், எஸ்எஸ்ல ஃபுல்லாக பண்ணிக்காங்க. எஸ்எஸ் கீழே பைப் பார்த்திங்கன்னா அந்த பெண்டு டிசைனும் சரி எல்லாமே நம்ம வீட்டில் நம்ம நிறையா இந்த பெட்டியில் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறையா நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் போட்டிருக்க அந்த கொக்கியாக இருக்கட்டும், அந்த மாதிரி எஸ்எஸ் பெண்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் சிவிலில் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நமக்கேற்ற மாதிரி இந்த வண்டியில் பாடி கட்டுறதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கூரை பார்த்திங்கன்னா அந்த கூரை டிசைன் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த கூரையில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்கும் பாருங்கள், அது ஒரு க்ளியர் ஃபினிஷிங் இருக்குது பார்த்திங்கன்னா. எஸ்எஸ் சீட்டு வந்து க்ளியர் ஃபினிஷ் இருக்குது பார்த்திங்களா. டாப்பில் பார்த்திங்கன்னா டிசைன் மேக்ஸிமம் வந்து ஃபுல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெக்கை மாதிரி இருக்கும். ஒரு ரொம்ப ஒரு டிசைன் வந்து, இந்த டிசைன் வந்து மேஜரான ஒர்க்கு வந்து இங்கே இந்த கோச் இந்த பாடி பில்டிங் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே உள்ள இன்னர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஒர்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம கோச்சஸில் என்னென்ன பண்ணுவோம், நம்ம ஊஃபர் வைப்போம், ஸ்பீக்கர்ஸ் வைப்போம், லைட் செட்டிங் வைப்போம், எல்லாமே எல்லாமே வந்து கோச்சில் பண்ணுறத ஒரு 70% பார்த்திங்கன்னா இந்த வழியும் பண்ணுறாங்க. லியான் லைட்டும் பண்ணுறாங்க, எல்இடி லைட்டு ஸ்டிப் லைட்டு எல்லாமே இந்த வழியில் பண்ணுறாங்க. இந்த வண்டி புது வண்டி இல்லைங்க, எஃப்சி வண்டி. கிட்டத்தட்ட இந்த வண்டி பண்ணி 5 வருஷம் ஆச்சு. அந்த 5 வருஷம் முன்னாடி நான் தான் இந்த டிசைன் பண்ணேன், சேம் டிசைன். அந்த டிசைனே வந்து கேட்டிருக்காங்க. உள்ள டேஷ்போர்ட் அவங்களை பார்த்து தெரியும், அது டாடா ஏசி என்ன டேஷ்போர்ட் அப்படியே இருக்கோ அதே டேஷ்போர்ட் அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாடியில் வந்து பார்த்திங்க உள்ளே பார்த்து தெரியும் அந்த ஸ்பேஸ்லேருந்து எந்தளவுக்கு பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 3.5 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கார் இப்போ இன்ஜின் ஏரியா மாதிரி அதில் ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ள ஏரியாலும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஆம்பர்டன் போட்டிருக்காங்க. ஆம்பர்டன் பண்ணி ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் பொறுத்தளவு உள்ளே எந்த ஒரு ஆல்டர் சேஞ்சஸும் கிடையாது. சீட்டு அதே சீட்டு தான், அதே டோர் வந்து டோர் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு என்னென்ன மேக்ஸிமம் ஆல்ட்ரேஷன் பண்ணணுமோ அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பழைய வண்டினால ஸ்டிக்கர் ஆளி ஒட்டியிருக்காங்க. ஹோம் சக்தி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. பழைய வண்டி இது ரீஒர்க் வந்து எஃப்சி ஒர்க்காக வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு இந்த வண்டி வந்து. இந்த இடமே எஸ்எஸ் பைப் இருக்குது. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்க க்ளீர் அடிக்காக க்ளோஸ் பண்ணிக்காங்க. அடுத்த ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணும்போது தெரியும், இந்த லாஸ்ட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த டிசைன் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப உறுதியாக இருக்கும். லைட்ஸு எலக்ட்ரிக் ஒர்க்லாம் என்ன ஸ்டார்ட் பண்ணலை, இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த லைட்டு இந்த கிருள் இதெல்லாம் ஃபிட் பண்ணும்போது பக்காவாக இருக்கும். நீங்கள் ஆட்டோருக்கு பாருங்கள், ஆட்டோக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கிளியர் ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. கிளியர் வந்து எவ்வளோ க்ளோவாக இருக்கு பாருங்கள். இந்த ரோஸ் டிசைனை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு பொக்கே மாதிரி இருக்குது. ஃபைனல் ஸ்டேஜுக்குள்ள ஒரு மலர் மாலை, இந்த மலரில் மலரில் தூவுன்னு சொல்கிற மாதிரி மலர்லேயே இந்த வண்டியை பயங்கரமாக டிசைன் பண்ணியாச்சு. இவ்வளோ க்ளோவாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த பம்பர்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மீச ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. அந்த பம்பரை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த டிசைன் ஓவரால் வந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி சேம் டிசைன் பண்ணோம், அதே டிசைனாக ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 80% தான் ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி க்ளீனிங் ப்ராசஸ் இருக்குது, அடுத்தடுத்த டிசைனிங் ஒர்க் இருக்குது. வெப்சைட் பார்த்துட்டோம். ஸ்டெப்ஸ்லாம் வந்து டைமண்ட் செய்கிற இது நம்ம ப்ரைவேட்ஸ் போகிற மாதிரி இதில் வந்து அலுமினிய சீட் போட்டிருக்காங்க. உள்ள பிளாட்ஃபார்ம்லாம் அலுமினிய சீட் போட்டிருக்காங்க. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டிட்டோ. லெஃப்ட் சைடு நம்ம என்ன பண்ண டிசைன் பண்ணமோ அதை டிட்டோ ரைட் சைடு பண்ணியிருக்காங்க.
தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவில் இங்கே என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கிறத நம்ம அடுத்தடுத்து நான் பதிவு பண்ணுறேன். ஃபுல்லு பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஓவரால் சூப்பராக வந்திருக்கு, பெட்டராக வந்திருக்கு. ஃபுல்வே காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்வே காமிக்கும்போது அந்த வண்டியோடைய அமைப்பை வந்து வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக டிசைன் இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஒர்க்கு.